வெல்கம் டு ஃபிலிம் ஷவுட். இன்றைக்கி நம்ம ஃபிலிம் ஷவுட் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வரைக்கும் இந்தியாவிலிருந்து ஆஸ்கருக்கு அனுப்பப்பட்ட திரைப்படங்களில் எந்தெந்த திரைப்படங்கள் ஆஸ்கருக்கு நாமினேட் ஆகாமல் போயிருக்கு. அதாவது எப்படின்னாக்கா, ஆஸ்கருக்கு இந்தியாவிலேருந்து அனுப்பப்பட்ட திரைப்படங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆஸ்கர் கமிட்டி ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நாமினேட் ஆகாத திரைப்படங்கள் என்னென்ன, அதாவது ரிஜெக்ட் ஆன திரைப்படங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலமா நாம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதா நாம பார்க்க போறது நாமினேட் ஆகாத திரைப்படங்கள் என்னென்ன. 1958 மதுமதி அப்படிங்கிற திரைப்படம் நாமினேட் ஆகல. 1959 த வேர்ல்ட் ஆஃப் அப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சத்யஜித் ரே இயக்கிய பெங்காலி திரைப்படம் நாமினேட் ஆகல. 1962 ஷாகிப் பிபி அவுர் குலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்துஸ்தானிய மூவி நாமினேட் ஆகல. அடுத்ததா 1963 மெட்ரோபாலிஸ் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய பெங்காலிய திரைப்படம், இந்த படத்தோட இயக்குனரும் சத்யஜித் ரே தான். இந்த படமும் நாமினேட் ஆகல. 1965 த கைட் அப்படின்னு ஒரு ஹிந்தி படம் நாமினேட் ஆகல. 1966 அமராபலி அப்படின்னு ஒரு ஹிந்தி திரைப்படம் நாமினேட் ஆகல. 1967 த லாஸ்ட் லெட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹிந்தி படம் நாமினேட் ஆகல. 1968 எல்டர் சிஸ்டர் அப்படின்னு ஒரு ஹிந்தி திரைப்படம் நாமினேட் ஆகல. 1969 தெய்வ மகன் அதாவது தமிழ் திரைப்படம் நாமினேட் ஆகல. அடுத்ததா 1971 ரேஷ்மா அவுர் சிஹரா அப்படின்ற ஹிந்தி திரைப்படம் நாமினேட் ஆகல. 1972 உப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹிந்தி படம் நாமினேட் ஆகல. 1973 சௌடகர் அப்படின்ற ஹிந்தி திரைப்படம் நாமினேட் ஆகல. 1974 ஹாட் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உருது திரைப்படம் நாமினேட் ஆகல. 1977 மந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிந்தி திரைப்படம் நாமினேட் ஆகல. 1978 த செஸ் பிளேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்துஸ்தானிய திரைப்படம் நாமினேட் ஆகல. இந்த படத்தினுடைய இயக்குனரும் சத்யஜித் ரே அவர்கள் தான். 1980 பயால் கி ஜாங்கார் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி திரைப்படம் நாமினேட் ஆகல. 1984 ஷாரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிந்தி திரைப்படம் நாமினேட் ஆகல. 1985 சாகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிந்தி திரைப்படம் நாமினேட் ஆகல. 1986 ஸ்வாதி முத்தையம் அப்படின்னு சொல்லக்கூடிய தெலுங்கு திரைப்படம் நாமினேட் ஆகல. 1987 நாயகன் தமிழ் திரைப்படம் நாமினேட் ஆகல. 1989 பரிந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிந்தி திரைப்படம் நாமினேட்டட் ஆகல. 1990 அஞ்சலி அப்படிங்கிற தமிழ் திரைப்படம் நாமினேட் ஆகல. 1991 ஹேனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிந்துஸ்தானிய திரைப்படம் நாமினேட் ஆகல. 1992 தேவர் மகன் திரைப்படம் நாமினேட் ஆகல. 1993 ருடாலி அப்படிங்கிற ஹிந்தி திரைப்படம் நாமினேட் ஆகல. 1994 பண்டிட் கோயின் திரைப்படம் நாமினேட் ஆகல. 1995 குருதி புனல் திரைப்படம் நாமினேட் ஆகல. 1996 இந்தியன் தமிழ் திரைப்படம் நாமினேட் ஆகல. 1997 குரு மலையாளம் திரைப்படம் நாமினேட் ஆகல. 1998 ஜீன்ஸ் தமிழ் திரைப்படம் நாமினேட் ஆகல. 1999 எர்த் ஹிந்தி திரைப்படம் நாமினேட் ஆகல. 2000 ஹேராம் திரைப்படம் நாமினேட் ஆகல. 2002 தேவதாஸ் திரைப்படம் நாமினேட் ஆகல. 2004 த பிரீத் மராத்திய திரைப்படம் நாமினேட் ஆகல. 2005 ரிட்லே திரைப்படம் நாமினேட் ஆகல. 2006 ரங்குதே பசந்தி திரைப்படம் நாமினேட் ஆகல. 2007 ஏக்லாவியா த ராயல் கார்ட் திரைப்படம் நாமினேட் ஆகல. 2008 தாரே ஜமீன் பர் திரைப்படம் நாமினேட் ஆகல. 2009 ஹரிச்சந்திராஸ் ஃபேக்டரி அப்படிங்கிற திரைப்படம் நாமினேட் ஆகல. 2010 பீப்லி லைவ் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் நாமினேட் ஆகல. 2011 அபு சன் ஆஃப் ஆடம் அப்படிங்கிற திரைப்படம் நாமினேட் ஆகல. 2012 பர்ஃபி
ஹிந்தி திரைப்படம் நாமினேட் ஆகலை. 2013ல் த குட் ரோட் அப்படிங்கிற குஜராத்திய திரைப்படம் நாமினேட் ஆகலை. 2014ல் லயர்ஸ் டீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிந்தி திரைப்படம் நாமினேட் ஆகலை. 2015ல் கோட் அப்படின்னு ஒரு மராத்திய திரைப்படம் நாமினேட் ஆகலை. 2016ல் விசாரணை தமிழ் திரைப்படம் நாமினேட் ஆகலை. 2017ல் நியூ டவுன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் நாமினேட் ஆகலை. 2018ல் வில்லேஜ் ராக் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு அசாம் திரைப்படம் நாமினேட் ஆகலை. 2019ல் கல்லி பாய் அப்படிங்கிற திரைப்படம் நாமினேட் ஆகலை. 2020ல் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற மலையாள திரைப்படம் நாமினேட் ஆகலை. 2021ல் கூழாங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் திரைப்படம் நாமினேட் ஆகலை. 2022ல் லாஸ்ட் ஃபிலிம் ஷோ அப்படின்ற குஜராத்திய திரைப்படம் ஷார்ட்லிஸ்டில் இருக்குது.